காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நீங்க கால் பண்ணி ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமான பல விதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-95-95. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக ராசிக்கல் நிபுணர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, பல விதமான கேள்விகள் கேட்கறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜர்கான் கற்களை பத்தி பேசலாம். ஜர்கான் கற்கள் அணியலாமா அணியக்கூடாதா? அதுக்கு நல்ல பலன்கள் இருக்கா? பொதுவாக வந்து ஜர்கான் கற்களை பொறுத்தவரையிலும் வந்து எல்லாருமே அணியலாம் தாராளமாக. அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. வைரத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கலர்னு அதை சொல்லலாம். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர், சிவப்பு கலர் இருக்குது. சிவப்பு கலர் வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. மஞ்சள் நிறம் வந்து காதல் வயப்படுவதை தடுக்கக்கூடியது. ஆரஞ்சு வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஜர்கான் கற்களை பல வகை இருக்குது. ஜர்கான் கற்களை பொறுத்தவரை யார் வேணாலும் இந்த ஜர்கான் கற்களை அணியலாம். ஆனால் அது வந்து பார்த்து அணியணும். 99% எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு சொன்னால் ஜர்கான் தான். ஆக்சுவலாக 1% யாருக்காவது வந்து அது ஒத்துக்காமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து யாராவது குரு மூலமாக வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஜர்கான் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே சார், தொடர்ந்து முதல் நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நந்தகுமார் மேம், ஈரோட்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? மேம் என்னோட கேள்வி வந்து மூணு கேள்விங்க மேம். ஓகே சரி, முதல்ல நந்தகுமார் சார். சார் சொல்லுங்க. நந்தகுமார் தானே உங்களுடைய பேரு? ஆமாங்க சார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க சார். 4/3/1994 சார். 4/3/1994. ஆமாங்க சார். டைம், பிறந்த டைம் என்னங்க சார்? 3/3 AM சார். அதாவது மார்னிங் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி, எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? கரூருங்க சார். கரூர்ல பிறந்தீங்களா? சரி, உங்களுடைய மூணு கேள்வி கேட்டீங்க இல்லையா? உங்களுடைய என்ன கேள்வி? நீங்க அனுச நட்சத்திரமா? ஆமாங்க சார். விருச்சிக ராசி? ஆமாங்க சார். தனுச லக்னம்? ஆமாங்க சார். சரி, உங்களுடைய மூணு கேள்வி என்ன சொல்லுங்க சார். எனக்கு என்ன வேலை கிடைக்கலீங்க சார், எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. என்ன படிச்சீங்க? பிஇங்க சார். சரி, என்ன பிஇல என்ன படிச்சீங்க? IEEE? ஆமாங்க சார். சரி, என்ன நீங்க உங்களுடைய கேள்வி என்ன, வேலை கிடைக்கல ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க? அடுத்த கேள்வி, எனக்கு 4ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருக்குங்க சார், அதை மாளவிகா யோகம்னு சொல்றாங்க சார், அப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் சார். 4ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருக்கு, மாளவியா யோகம். சரி, அந்த யோகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சார். அந்த யோகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மாளவியாகம்னா என்ன நீங்க கேட்டு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல இல்லைங்க சார், எனக்கு எது தெரியும் சார், அப்படி இருந்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு புக்ல படிக்கும் போது பாத்தங்க சார், அதனால கேட்கறேன். ஓகே, அடுத்த 3வது கேள்விங்க சார். இப்ப வந்து ஆயிலி நட்சத்திரத்தை வந்து எங்க அக்காவுக்கு ஆயிலி நட்சத்திரத்துல ஒரு மாப்பிள்ள பாக்குறேங்க சார், அப்படி அமைக்கலாமா? ஆயிலி நட்சத்திரத்தை பத்தி வேற விதமா சொல்றாங்களே, அது அதை பத்தி தெரியணும் சார். ஃபர்ஸ்ட் பாருங்க, இருந்து வருவோம். முதல்ல வந்து ஆயிலி நட்சத்திரம் வந்து பயப்படக்கூடிய நட்சத்திரம் இல்லைங்க, ஒரு அற்புதமான நட்சத்திரம். நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், ஆனால் அதிக கோபம் உள்ளவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆயில் நட்சத்திரக்காரங்க வந்து அதிகமாக கோபம் இருக்கும், எதுவுமே விதாண்டவாதமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து கெடுதலான நபர்களை யாருக்கும் இந்த கெடுதலை அவங்க பண்ண மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்க உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம், ரொம்ப நல்ல நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்காக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் ஒதுக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு நீ கேட்ட கேள்வியில் கடைசி கேள்விக்கான பதில் இது. அடுத்தது நீங்கள் மாளவியா யோகம்னு கேட்டீங்க இல்லையா, அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, எதுவுமே வந்து சர்க்கரையை வந்து 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாங்க, 4 ஸ்பூன் போட்டு காஃபி சாப்பிட முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் சுக்கரன் உச்சமாக இருந்துச்சுன்னா அது திருமண வாழ்க்கை அவ்வளோ இனிமையாக இருக்கிறது இல்லைங்க, அது வந்து அவ்வளோ ஒரு சுமூகமான வாழ்க்கை கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. உங்களுக்கு வேலை வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுக்கான பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்க. இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்துங்க, எங்கள் வீட்டில் வந்து 20 கிலோ சர்க்கரை இருக்குது, என்ன பண்ண முடியுங்க? சர்க்கரையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த யோகங்கள் மேலே ரொம்ப கவனங்கள் செலுத்தாதீங்க, அதை விட்டுருங்க, அதை ட்ராப் பண்ணிவிடுங்க. ஆனால் வந்து வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான, சமீபத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலம் தொடர்ந்து சூரியனை வழிபடுங்க, கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கிடுங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ராயமலையிலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன். ஓகே கார்த்திகேயன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையனுக்காக கேட்க போறேன். ஓகே, அவரோட பெயர்? ஆர்கே அபிஷேக். ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? 5/8/2010. ஓகே, டைம் வந்து 1:37 AM. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையன் ஜாதகத்துல அப்பாவுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்கணும். தவறான கேள்விங்க உங்களது.
நம்மளுடைய அமைப்பு படி பார்த்தீங்கன்னா பையனுடைய ஜாதகப்படி அப்பாவுக்கு வளர்ச்சி நம்ம சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குங்க, அவங்கவுங்க ஜாதகப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் உங்களுடைய வளர்ச்சி பார்க்குற மாதிரி பையனுடைய ஜாதகத்தை வச்சு வளர்ச்சி பார்க்கக்கூடாதுங்க. தவறான கேள்வி உங்களுடைய கேள்வி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மாதிரி கேள்விகள் கேட்குறனால தான் துருவகணிதம்ங்கிறது ஒன்று பயன்படுத்துகிறாங்க. துருவகணிதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பக்கத்தில் ஒன்று ரெண்டு போட்டாங்கன்னா அப்பாவோட கூட பிறந்த ஆண் ஒன்று பெண் ரெண்டுன்னு அர்த்தங்க. நாலுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு போட்டாங்கன்னா அம்மாவோட கூட பிறந்தவங்க ஒன்று ரெண்டுன்னு அர்த்தம். அஞ்சுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு போட்டாங்கன்னா பையன் ஒன்று பொண்ணு ரெண்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் துருவகணிதத்தை பயன்படுத்துகிறாங்க. உங்கள் மாதிரி கேள்விகளால் தான், தவறான கேள்விகளால் தான் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கங்க. உங்களுடைய வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் டைமை சொல்லுங்கள், அதை வந்து உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லலாம். அதை விட்டு பையனுடைய ஜாதகத்தை வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பற்றி கேட்காதீங்க. அது தவறான கேள்வி, தவிர்க்கப்பட வேண்டிய கேள்விங்க. சரிங்களா? நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் என் பேர் பிரவீன் குமார், நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே பிரவீன் குமார், இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? 13/3/1998. ஓகே, நேரம்? 4:15 காலையில் மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய படிப்பு அந்த என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஓகே சார், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க பிரவீன் குமார்? பிகாம் சார், பிகாம் படிச்சு. எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த ஊரில் படிச்சுட்டு இருக்கீங்க? படிச்சு முடிச்சுட்டேன் சார். இப்போ என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அடுத்து என்ன எந்த துறையில் படித்தா வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்றீங்களா ஸ்வீட் சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். சாக்லேட் சாப்பிட்றதா இருந்தால் வந்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு போகலாங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அரசாங்க வேலைக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். உங்களுடைய ஜாதகம் மிக அருமையாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது தொழில் கல்வியை கற்றுக்கங்க. பரவாயில்ல, நீங்கள் பிகாம் படித்ததுனால நான் எதுவும் போய் வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஏசி மெக்கானிக்கோ இல்லைன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கோ அதை கற்றுக்கங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டராக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க. ஆனால் மனசு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து குழப்பத்திலையும் ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு அகேட் ஓப்பல் போடுங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும், நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறேங்க. நந்தகுமார் வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் புதுக்கோட்டிலேருந்து வனிதா மலர் பேசுகிறேன் மேடம். ஓகே வனிதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காண்டி கேட்கணும். ஓகே, உங்கள் பொண்ணோட பேர்? ஏகே காயத்ரி. ஓகே, அவரோட பிறந்த தேதி 21/3/2001. ஓகே, நேரம்? நேரம் வந்து விடியற் காலை 5 மணி புதன்கிழமை. ஓகேம்மா, உங்களோட கேள்வி? அது பாப்பா வந்து இந்த வருஷம் +2 படிக்கிறாங்க. ஓகே, எழுத போறாங்க. அவங்க எந்த லைன்ல போனா எது சம்பந்தமா படிச்சா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது தெரிஞ்சு கேட்கணும் அதுக்காண்டி. ஓகேம்மா, சரிம்மா. ஓகே, அவங்க பொண்ணு பேர் என்னமா சொன்னீங்க? ஏகே காயத்ரி. அப்படியாம்மா, சரிம்மா. அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குமா ஆக்சுவலாக சொல்ல போனால். சரி, பெண் குழந்தையாக இருக்கிறதுனால போலீஸ் துறை முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு போலீஸ் துறை கிடைக்கல அப்படின்னால் நீங்கள் வந்து ஆடிட்டர் இந்த மாதிரி படிக்க வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ICW இந்த மாதிரி படிக்க வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமா. கல்யாணம் பண்ணும்போது கூட சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா. உங்கள் குடும்பத்தில் யாருமா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது? நான் தான் சார், டீச்சராக இருக்கேன். நீங்கள் டீச்சராக இருக்கீங்களாம்மா, சரிம்மா. ஓகேம்மா, ரைட், வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச சொல்லுங்கள். பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க, அது எனக்கு சயின்ஸ் தான் சம்மந்தமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களுடைய கேள்வி வந்து ஏமா எந்த துறைன்னு கேட்குறீங்க, அப்போ அதிலே படிக்க வைங்கம்மா, தப்பு இல்லைம்மா. ஏன்னா செவ்வாய் பத்தில் இருக்கிறனால பயோமேக்ஸ் போகலாமா, ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமம்மா வந்து நீங்கள் ஒரு அகேட் கார்னட் ஓப்பல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், வாழ்த்துக்கிழமை. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் வந்து பொன்னம்மாள். ஓகே, எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நான் திருமங்கலம், மதுரை மாவட்டம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையன், என் பொண்ணுக்கு, பையனுக்கு. ஓகே, உங்கள் பையனோட பெயர்? என் பையன் பேர் வி சிவபாலசங்கர். ஓகே ஃபைன், இப்போ என்னம்மா அவரோட டேட் ஆஃப் பர்த்? அவனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 5/5/1996. மதியம் வந்து 1:55 பிறந்திருக்காப்புல. அனுஷ நட்சத்திரம் விச்சயராசி. ஓகேம்மா, கேள்வி என்ன? அவனுடைய இப்போ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே, சரிம்மா. என்ன உங்களுடைய கேள்வி என்னம்மா? வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன ஜாபுக்குமா? கவர்மெண்ட் பீட்டம்
இல்லம்மா, நீங்க பேசுறது, நீங்க பேசுறது வந்து துண்டு துண்டாக எனக்கு கேட்கிறது. நீங்க வந்து கரெக்டா சொல்லுங்க, கவர்மெண்ட்ல என்ன ஜாப்க்கு ட்ரை பண்றாப்லமா? பிடபி இல்ல, அருமையான ஒரு கோயில் பாண்டி கோயில், அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். அணிய வேண்டிய ரத்னம் பார்த்தீங்கன்னா பசரா முத்து மாணிக்கம்மா, இந்த ரெண்டு ரத்தங்கள் அணியதுனால கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கணுமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, அதான் நாங்கள் வேல்புரம் பேசுறோம், ஈரோடு மாவட்டத்துல இருந்து. ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு பிள்ளைக்கும் கேட்கணுங்க. ஓகே, உங்க பையனோட பெயர்? பையனோட பேர் வந்து கௌதமன், பி படிச்சிருக்கிறான். ஓகே சார், அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? டேட் ஆஃப் பர்த் வந்து 6/12/1990ங்க. ஓகே, பிறந்த நேரம்? 9:20ங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் தான் இருக்கார். 9:20 காலையா மாலையாங்க? சார், சரி, என்ன உங்களுடைய கேள்வி? கௌதமனை பத்தி, கௌதமன் அவர் பேரு. அது வந்து பையனுக்கு வேலையே அமைய மாட்டேங்குது சார். என்ன வேலை எதிர்பார்க்கறீங்க? அதாவது மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. சரி சரி, ரைட். இப்ப ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பேர் என்னங்க? என்னோட பேர் வந்து வேல்முருகன் சார். உங்க பேர் என்ன? வேல்முருகனா? வேல்முருகன். சரி, இப்ப சமீபத்தில் உங்க வீட்டில் யாராவது விபத்தை சந்தித்தார்களா? விபத்து இல்லை, தம்பி தான் ஒன்னும் ஆகல. ரைட், ஓகே. இப்ப சமீபத்துல என்ன ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க? திருப்பதி இந்த மாதிரி எங்கயா போயிட்டு வந்தீங்களா? திருப்பதி போலீங்க சார், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். சரி, போயிட்டு வந்தீங்களா? சரி, கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க உங்களுக்கு. அக்டோபர் 21 குள்ள உங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் பையனுக்கு வரும், கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க, இருக்குங்களா? அவருடைய வலதுகை மோதிர விரல ஒரு கடக புஷ்பராகம் வந்து ரத்தனம் வாங்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிடுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேசுமுத்து. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய மகன் பேர் வந்து அன்பரசிங் மேடம். ஓகே ஃபைன், அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 17/7/96 கடகராசி, பூச நட்சத்திரம் மேடம். ஓகே, பிறந்த நேரம்? அது என்ன? அது காலையில அதிகாலை டைம் மேடம், 5 மணிக்கு மேல தான் பிறந்தாரு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்புல தான் இருக்கார். சார், அன்பரசுடைய வலது கையில வந்து ஒரு மச்சம் இருக்கா சார்? சார், அது சரியா எனக்கு தெரியல சார், கேட்கணும் அவர்கிட்ட. ஆனா அவரை பத்தி ஒரு டீடைல் சொல்லிட்டு அப்புறம் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன் சார். சொல்லுங்க சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் பிஇ ஏரோநாட்டிக்கல் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு தனியார் நிறுவனத்துல டிசைன் இன்ஜினியரா வேலை செய்யறாரு. சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இது தனியார் துறையிலேயே அவர் இருந்தா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, அல்லது அரசு துறையை எதிர்பார்க்கலாமா? தனியார் துறையே இருக்கதான் சார் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி கேது இருக்குங்க, அதனால வந்து கண்டிப்பா தனியார் துறையிலே ஒரு வேலை பார்க்கறதா அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் மாசத்துல ஒரு சனிக்கிழமை மட்டும் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சித்திரகுப்தர் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அங்கே ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துருக்கட்டுங்க. நான் மூச்சு எக்ஸலன்கள் ஆகணும் கண்டிப்பாக. வைடூரியம் முடிஞ்சால் வலகை மோதிரவிலோ இடகை மோதிரவிலோ இல்லை டாலராகவோ போட சொல்லுங்க. கண்டிப்பாக அவர் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அவருக்கு அமையவங்க. ரொம்ப நல்ல அருமையான ஜாதகம், அற்புதமான ஜாதகம். கண்டிப்பாக அவருக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாழ்க்கையை வாழ்த்துக்கிறாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரி மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேடம், நாங்க இந்த தூர் முதூர் தாலுகா தூர்ல இருந்து பேசுறோம், தாங்காரம் மாவட்டம். சரிம்மா, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்கணும்? எங்க குடும்பத்துல ஒண்ணுமே விளங்குது இல்ல மேடம், எதை தொட்டாலும் பிணியாதான் இருக்கு. கடன் தொல்லை அதிகமா இருக்குது, கடனை விட்டு மீற முடியல. எதுக்காக கடன் வாங்கினீங்கம்மா நீங்க? இந்த பிள்ளை ரெண்டும் கல்யாண செலவுக்காக வாங்கினேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வீட்டுல. சரிம்மா, மனம் கலங்காதீங்க. எப்பவுமே இந்த கஷ்டங்கிற வார்த்தையோ துன்பங்கிற வார்த்தையோ விடங்கலங்கிற வார்த்தையோ அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம தெற்கத்தி பக்கம், மதுரை பக்கம் தான்மா ஜாஸ்தியாக. எந்த ஊர் நீங்கள்? ராமநாதபுரமா? சரிம்மா, அந்த விலங்கலங்கிற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்கம்மா. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன், கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. நான் சொல்லக்கூடிய விஷயம்,
ஆனால் வந்து ஒரு உண்மையில் அற்புதமான விஷயம். நீங்கள் டெய்லி குளிக்கும் போதுமா நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே குளிச்சுட்டு வாங்க டெய்லி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து மஞ்சள் கலந்த உப்பு கலந்த தண்ணியை வந்து டெய்லி வாசலில் தெளிங்க. இது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை காலில் அரச மரத்தடி விநாயகருக்கு, அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு மூடியில் நெய் விட்டு தீபம் போடுங்க, நெய்யோ நல்ல நெய் விட்டு தீபம் போடுங்க. கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா. இப்போ தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியல, பட் அதுலேருந்து வெளிப்பட்டு விடுபட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க விடுபட்டு வரத்துக்கு என்ன விதமான ராசிக்கற்களை யூஸ் பண்ணலாம்? இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா, சில அரசு அதிகாரிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனிதர்கள்லாம் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை மாட்டிக்கிட்டேன், அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ரத்தனம் அப்படின்னா ஜாஸ்பர் தான். ஜாஸ்பரில் வந்து மஞ்சள் நிறத்தில் ஒன்று வரும், சிவப்பு நிறத்தில் ஒன்று வரும். இது ஏதோ ஒரு ஜாஸ்பரை வந்து இவங்க வாங்கி அணிகிறதுனால அந்த தர்ம சங்கடமான சூழ்ந்து விடுவதற்கான விடுபடுவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து அவனுக்கு உருவாகும். ஆனால் ஜாஸ்பர் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான ரத்தனம்னு சொல்லலாம். ஓகே சார், தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் வேல்முருகன் மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் ஆத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நாங்கள் மேடம் ஏன் சார்ஜாக தான் மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? ஆகஸ்ட் 23 மேடம். ஆகஸ்ட் 23ங்களா? ஆமாம் சார். ஆகஸ்ட் 23? ஆமாம் சார். சரி, உங்களோட வருஷம் என்ன? 1992. 1992? ஆமாம். உங்களுடைய டைம், பர்த் டைம்? டைம் காலையில் 7 மணியா? டைம் தெரியல சார். தெரியல, சரி பரவாயில்ல, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேரேஜ் ஆயிட்டு பிரச்சனையாவே இருக்கு. ம், சரி, பிரிஞ்சிருக்கீங்களா இப்போ? இல்ல, ஒண்ணா தான் இருக்கோம். சரி, என்ன பிரச்சனை? சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? நீங்க மிருகசீஷ நட்சத்திரமா? ஆமா, மிருகசீஷ நட்சத்திரம். சரி, சண்டை போட்டுட்டே இருக்கீங்களா? ஆமா, அவங்க வீட்ல சண்டை போட்டுருக்கு. அவங்க வீட்ல? அத பொண்ணு வீட்ல பிரச்சனை. பொண்ணு வீட்ல பிரச்சனையாவே இருக்கு. சரி, அவங்க அம்மா தலையீடு ஜாஸ்தியா இருக்கா? ஆமா. அப்பா? அவங்க அப்பாவோட தலையீடு ஜாஸ்தியா இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு அதுக்கு பரிகாரம் வேணுமா என்ன? உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அதான், என்ன பண்ணாங்க அவங்கன்றதுதான். ஏன்னா நீங்க இப்போ உங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா லக்னத்திலே சூரியன் குரு சுக்கரன் இருக்குங்க, ஏழுக்குடைய சனி 6ல இருக்கு. பெரும்பாலும் இந்த திருமணம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய திருமணம், பெரும்பாலும் டைவர்ஸ்க்கு தாங்க போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 95% டைவர்ஸ்க்கு தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில், செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் 8-9 மணிக்குள்ளே முருகரை வழிபடுங்க. ஒரு 6 வாரத்துலேருந்து ஒரு 9 வாரம் வழிபட்டு பாருங்கள். சரியாக வரலைன்னா இதை விட்டுட்டு விலகிறதாங்க நல்ல விஷயமா இருக்க முடியும். நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கிடுங்க இறைவரோட. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? என் பேர் நடராஜன் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு கோசம் கேக்கணும் மேடம். ஓகே, மகனோட பெயர்? ஹரிசங்கர். ஓகே, டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 2/11/96 காலை 3:55. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்புல தான் இருக்கார் சார். காலையில என்ன டைம் சார் சொன்னீங்க? பிறந்த டைம்? ஐயா வணக்கம். பிறந்த, வணக்கம் சார், பிறந்த டைம் என்ன சொன்னீங்க? 3:55 காலை. காலை 3:55. சரிங்க, என்ன நட்சத்திரம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. சரி, என்ன உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. உங்க பையனை பத்தி? பையனுக்கு வந்து படிச்சுட்டு போக முடிச்சிருக்கான், முடிச்சு 2 மாசம் ஆகுது. அவனுக்கு வேலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லைங்க, இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா வந்து அந்த வேலை ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய புதன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதனால ஒரு 2-3 இடம் மாறி மாறி தான் வேலை பாக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எடுத்த உடனே ரொம்ப நல்ல வேலை கிடைச்சிடாது. அதுக்காக நீங்க பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியும் இந்த வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு 2018 கடைசிக்குள்ள ஒரு நல்ல வேலையில உட்கார்ந்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசு உத்தியோகம் போல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் 7-8 மணிக்குள்ள அந்த சுக்கரஹோரையில் வந்து நீங்க விடாமல் சிவபெருமானை வழிபடுறீங்க. அப்படி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரத்ன சாஸ்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மரகத பச்சையும் பசரா முத்து போடுறது இவருடைய வாழ்க்கையை மிக சிறப்பானதாக அமைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கிறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பல பேர் கால் பண்ணி பல விதமான கேள்விகள் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பொது தகவலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்னுடைய விஜயம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி விஜயம் இருக்கிறது.
ஸோ விருப்பப்படுறவங்க யாருக்கு வந்து பார்க்கணும்னு தோணுதோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வீட்டில் இருந்தபடி இன்றைக்கும் நீங்கள் பல விதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து இன்றைய நாளுடைய தினப்பலனையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம்.